வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை, சட்டமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டிய அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட இக்கட்டான இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையிலே அமைந்து இன்றைக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. கடந்த 3-4 நாட்களாக அவர் தேர்வு செய்கின்ற தன்னுடைய படை தளபதிகளை சிறப்பான தேர்வை செய்வதன் மூலமாக தமிழகம் எல்லா துறைகளிலும் மீண்டுவிடும், வளர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். அதேபோல சட்டமன்றத்திலே ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு அனுபவமிக்க அண்ணன் அப்பாவு அவர்களை பேரவையினுடைய தலைவராக முன்மொழிந்து அந்த ஆசனத்திலே அமர வைத்து அழகு பார்த்திருக்கின்றார். முதல் நாள் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்துவிட்டு முதலமைச்சர் பேசும் பொழுதே பொய்யுரையும் புகழறையும் வேண்டாம் என்று சொன்னார். அவர் சொன்னது அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் பொய்யுரையும் புகழறையும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவர்களுடைய உரையிலே இந்த மன்றத்திலே அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் சட்டமன்றத்தினுடைய நேரம் வீணடிக்கப்படக்கூடாது, அவரவர் தொகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக எடுத்துச் சொல்லி அமைச்சர்களிடத்திலே பதில் பெற வேண்டும், எல்லோரும் இங்கே சட்டமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும், எல்லோரும் உறுதுணையாக இருந்தால் இந்த 5 ஆண்டுகளும் சிறப்பாக எந்த விதமான கண்டிப்பும் யாரையும் செய்யாமல் நான் நடத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னார். 2016 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட அந்த பணிகளை செய்ய முடியாமல் நீதிமன்றத்தின் படிகளிலே ஏறி கடைசி வரை தீர்ப்புக்காக காத்திருந்தவர், தீர்ப்பு என்னவென்று தெரிந்த பிறகு கூட அதன் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் பாதிக்கப்பட்டவர், அதையெல்லாம் சகித்துக் கொண்டிருந்தவர் அவர். அண்ணன் அப்பா அவர்கள் இன்றைக்கு பேரவைத் தலைவராக பொறுப்பேற்று 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு செல்லுகின்ற, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற அந்த பொறுப்பை பெற்று அவரே சட்டமன்றத்திலே தீர்ப்பு சொல்லுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். இதுதான் காலத்தினுடைய மாற்றம். காத்திருந்தால் எதுவும் நடக்கும் என்பதற்கான உதாரணம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு பேரவைத் தலைவராக சரியான தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதனால் இந்த சட்டமன்றத்திலே அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், சட்டமன்றத்திலே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையை அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல துணைத் தலைவர் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர், மிகவும் நல்லவர், பண்பாளர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரும் மிகவும் அமைதியானவர். சட்டமன்றத்திற்கான தேர்வு மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் அவர்களை தேர்ந்தெடுத்து அமர்த்தி அழகு பார்க்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.